வணக்கம் உறவுகளே, எல்லாரும் அப்படி இருக்கிறீங்க. நாங்கள் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்டா, க்ரோஸ் ட்ரைனர்ஸ் ஃபிட் பண்ண போகிறோம். நாங்கள் புக்ஸாக அவங்களுக்கு டெலிவரி பண்ணினா நாங்கள் அதை ஃபிட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு காட்ட போகிறேன் கிளியராக. எல்லோரும் இந்த வீடியோ தொடர்ந்து பார்க்குறீங்கன்னு நம்புகிறேன். ஆனால் ஒரு தினம் சப்ஸ்கிரைப் பண்ணல, ப்ளீஸ் ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு உங்களோட ஆதரவு எனக்கு வேணும். நாங்கள் இது ஆன்லைனில் அப்ளை ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. வந்து ஏழில் எங்களுக்கு ஏர்லி மார்னிங் டெலிவரி பண்ணினேன். என் ஃப்ரெண்ட் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணினோம் கொஞ்சம் நேரம். அப்போ அவள் ஹெல்ப் பண்ணிக்க நான் வீடியோ எடுத்தேன். நாங்கள் இப்போ இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி ஒவ்வொரு பார்ட்ஸாக எல்லாம் எடுத்து எப்படி இதை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறோமோன்னு காட்டியிருக்கிறோம். பாருங்கள், நான் கடைசியில் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி நான் ஃபிக்ஸ் பண்ணினானேன்ட்டு. நாங்கள் இதை ஃபுல்லாக பூட்டிட்டோம். ஸ்கூலில் வந்தோடனே தன்னோட புரண்டு செய்ய போகிறத செய்து கொண்டிருக்கிறேன். இப்போ நான் இதை எப்படி செஞ்சேனான்ன்றதை ஷோட்டாக உங்களுக்கு காட்டியிருக்கேன். நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து ஹெட்லாக், இப்படி ஒரு புக்கு புத்தகம் தந்துருவீனம். அதில் எல்லாமே உங்களுக்கு கிளியராக ஒன்று முதல் ஏ டு செட்
தந்திருப்பினம் என்னென்ன செய்யணும், உங்களுக்கு பூடுற காணியல் தருவினம், அந்த டூல்ஸுகள் தருவினம், எல்லாமே தருவினம். அவியலே அந்த அதுகள் பூடுறக்கான டூல்ஸுகள், ஆணியல், பார்ட்ஸுகள் எல்லாம் தந்திருவினம். அதில் சொல்லிவினம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்யணும், கீழே அந்த கால் ரெண்டையும் பூட்ட சொல்லிச்சினோம். அந்த கால் ரெண்டும் நாங்கள் பூட்டினாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கு பிறகு இந்த கால் வச்சு உளக்குற அந்த சைட் பார்ட் பூட்டணும். ஃபஸ்ட்டு இந்த கால் ரெண்டும் பூட்டணும். அதுக்கு பிறகு இந்த பூட்டின பிறகு இந்த சைட் பார்ட்டை பூட்டணும். ஒவ்வொரு பேச்சில் ஒவ்வொரு இது சொல்லிவினோம். ஃபஸ்ட்டு பேசிக்காக நாங்கள் இப்படி ஈஸியாக செய்யலாம், ஆனால் வடிவாக அதில் சொல்கிறபடி செய்தால் நீட்டாக செய்யலாம். அது பேருந்து அந்த ஸ்டாண்ட்ஸை பூட்டிட்டு ஸ்டாண்டுக்கு வந்து இதை பேருந்து இந்த மிஷினோட ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த காலை கொண்டு வந்து ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நாங்கள் மேலே பூட்டணும். மேலே வந்து அந்த மானிட்டரை பூட்டிட்டு அந்த ஹேண்டையும் அதில் பூட்டிட்டு அந்த அதில் பூட்டிட்டு அதுக்கு பிறகு நாங்கள் வந்து அதுக்கு பிறகு அந்த மெட்டர் ஹேண்ட் ரெண்டும் செப்பரேட்டாக இருக்கும். அந்த ரெண்டு ஹேண்டையும் நாங்கள் பூட்டணும். அதில் சொல்லியிருக்கிற ஆணியல் நம்பர், ஆணிக்கு நம்பர் தந்திருப்பினோம், அந்த நம்பரின் படி சொல்லிடணும் என்னென்ன நம்பர் ரெண்டு, அந்த நம்பரின் படி பூட்டணும். பூட்டி இவ்வளோத்தையும் நாங்கள் பூட்டினோன்னே இந்த ஆணியல் பூட்டின பார்ட்ஸ் தெரியாமல் இருக்கிறக்காண்டி ரப்பரில் தந்திருப்பினோம். அதை நாங்கள் அதில் ஃபிக்ஸ் பண்ணினா ஃபுல் ஓவரால் வியூ முடிஞ்சிடும். அதுக்கு பிறகு என்னென்ன மாதிரி எவ்வளோத்தில் விட்டு செய்யணும், என்ன ஹார்ட் பீட் இருக்கணும், என்ன மாதிரி எங்களோட உடம்பு இதில் ஃபிட் ஆகும் இதை நாங்கள் செஞ்சால், அதுக்கு பிறகு நாங்கள் எக்ஸசைஸ் செய்யக்கு முதல் ஒரு ஒரு பாடி எக்ஸசைஸ் செய்யணும், அதுக்கு பிறகு நாங்கள் திருப்பி இந்த மாதிரி எக்ஸசைஸ் செய்யணும். அதுவும் இந்த புக்கில் எல்லாமே போட்டு கிளியராக ஒரு புக் தருவினோம். அதுலேயே உங்களுக்கு என்ன நீங்கள் சாமான் பண்ணாலும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு புக்கு தருவினா, நீங்கள் கட்டிலோ டிவியோ வாஷிங் மிஷினோ எல்லாமே நீங்களே செய்கிற மாதிரி உங்களுக்கு கிளியராக ஒரு புக்கு தந்துருவினா, நீங்கள் ஈஸியாக நீங்களே வீட்டில் ஓட பண்ணி எடுத்து பூட்டலாம். இதில் வந்து ஆணிகள் தந்தவியல் என்னென்ன, ஒரு ஒரு ஆணிக்கு நம்பரும் லெட்டரும் தருவினோம். அதே மாதிரி அந்த ரூல்ஸுக்கு நம்பரும் லெட்டரும் தருவினோம். நீங்கள் அந்த ரூல் அந்த ஆணி பூட்டைக்கு இந்த ரூல்ஸை வச்சு பூட்டுங்கன்னு சொல்லுவினோம். அப்போ எங்களுக்கு ஈஸியாக இருக்கும், குயிக்காக நாங்கள் செஞ்சு முடிஞ்சிருக்கலாம். நன்றி, வணக்கம்.